ஒரு மணி மூத்ததான் கேட்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வழியில் வழி வருவது எனக்கு ரொம்ப சிரமம், ரொம்ப உடல் ரீதியாக ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திவிடும். ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் ஒமாமின் மன்றத்தின் யூகி இலைய இல்லா மனத்து அந்நீ வகி வரும்போதுதான் இன்னைக்கு செத்தோம்னு நான் நினைச்சிருவேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகி வரும்பொழுது இன்னைக்கு தீர்த்துட்டோம், இன்னைக்கு செத்தோம் என்று நினைப்பேன். அவ்வளவு எனக்கு சிரமமாக இருக்கும். வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள், பனிகாலமாக நான் வேர்வை முத்துக்களை அருகிவிடும், கண்ணெல்லாம் சிவந்து போய்விடும், முகமெல்லாம் சிவந்து போய்விடும், நாடி நரம்புடெல்லாம் மிகவும் பலகீனமாக போய்விடும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வகி என்ற தொடர்பு அருந்த அது நீங்கியதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண நிலைக்கு வருவார்கள். இதை பற்றி அல்லாஹ் கூட ஒரு இடத்துல சொல்வான், 73:5 இன்னா சனுல்கி அலைக கௌதன் கஃபீலா, வெயிட்டான சொல்லை உமக்கு நாம் வகி அறிவிக்கிறோம். ரொம்ப வெயிட்டான சொல், இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய வெயிட். அபுல் ஹசன் ஷாதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஞானவான் இருந்தார்கள், அவரை பிழை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சொல்வார்கள், ஒருத்த முன்னால இருந்து வாயிருக்கிறான், அவன் வாயத்துக்கு வந்து குர்ஆன் ஆயத்தை அவன் வாயத்தால் இங்கிருந்து அவன் சொல்லி விடுவார்கள். அவன் குர்ஆனை ஓதுகிறான், குர்ஆனை ஓதினால் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார். வேறு பேசிக் கொண்டிருந்தால் இல்ல, குர்ஆன் ஓதினால் குர்ஆன் எப்படி என்றால் அந்த சொல்லுக்கு சரியான வீழ்ச்சி இருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்வார்கள். அது மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அப்படி திணறி போயிடுவார்கள். கடுமையான உடல் அயதியின் அசதியின் பேரில்தான் அந்த வசனங்கள் வரும். அந்த வசனங்கள் மணி ஓசை போன்று கேட்கும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் நான் பார்த்திருக்கிறேன், பெருமானார் முன்னால் தேனி குழவி சப்தமிடுவதை போன்று இறைச்சல் கேட்டுக் கொண்டிருக்கும். பெருமானார் அப்படி முற்றி முனங்கி கொண்டிருப்பார். எந்த வரைக்கு வரலாற்றாக ஒட்டகம் கத்துகிற மாதிரி ரசூலுல்லாஹ் கத்துவான், ஒட்டகம் கத்துவதை போன்று கத்துவாங்க, அதாவது முணங்குவாங்க, அப்படியே தாங்க முடியாம என்று முணக்கமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படும். ஆக இந்த வகையில் தான் பெருவாரியான ஹதீஸ்கள், பெருவாரியான ஆயத்துக்கள் வந்திருக்கின்றன என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் சாதாரணமாக மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு வகி வந்தது. வகி வந்த உடனே என்னுடைய தொடையே ரெண்டாக வெடித்து விடுமோ என்று நான் பயந்து போயிட்டேன். தாங்க முடியல எனக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு வகி வந்து முடியும் வரை எனக்கு அப்படியே ஒரு தொடர் ரொம்ப வலித்து விட்டது என்பதாக அவர்கள் அறிவிக்கிறார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் மக்காவிலே வெற்றியான பொழுது அங்கு உள்ள சிலைகளை எல்லாம் உடைத்து எறிகிறார். ஒரு சிலை 18 உயரம், குபல் என்று பேர், வெண்கலத்தினாலான சிலை. அந்த சிலையை உடைத்து பார்த்தா முடியல. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதையே நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் ஏறி உடைக்கிறேன், நான் ஏறி உடைக்கிறேன் என்று மேலே ஏறி உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வகி வந்து வகி வந்தோடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். நின்று கொண்டிருந்தவன் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வெயிட்டை என்னால் தாங்க இயலாம அப்படியே நான் உட்கார்ந்தேன். அஜ்ஜால் ஹக்வதஹக்கல் பாத்தி இன்னல் பாத்திலக்கான தஹூக்கா என்ற வசனம் அப்பொழுது அருளப்பட்டது, அது தாங்க முடியாமல் நான் உட்கார்ந்துட்டேன் என்று அதுக்கு அறிய வந்து சொல்கிறார். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் அதுபா என்று ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்துல ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பயணமாகும் பொழுது மாயிதாசுரா இறங்க ஆரம்பித்து விட்டது, உடனே ஒட்டகம் அப்படியே படுத்து விட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 வகையாக வழி வந்திருப்பதாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் மரணமாகி திரும்பி பிரசவத்தில் ஒரு பொம்பளை பெற்றெடுக்கிற நேரத்துல எவ்வளவு கஷ்டப்படுவாரோ, ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது எவ்வளவு கஷ்டப்படுவாரோ, அது போன்று ஒவ்வொரு தடவையும் வழி வந்து செல்கிற பொழுது அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வேதனை ஏற்படும் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகி வந்த புதிதில அதை மனப்பாடம் செய்ய வேண்டுமே என்று அக்கறைப்படுவார்கள். ஏன்னா கடைக்கோடி உம்மத்து வரை கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த வசனத்தை, உம்மத்து கடைசி வரை கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு எழுத்து மாறிவிடக்கூடாது, ஒரு வார்த்தை மாறிவிடக்கூடாது, அப்படியே சொல்ல வேண்டும். ஆனால் சொல்லுவதோ ஒரு தடவைதான் சிவரை சொல்கிறார்கள், அந்த ஒரு தடவை சொல்வதற்குள் இதை பாடம் பண்ண வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒரு தடவை சொல்வதற்குள் 4 தடவை சொல்லிக் கொள்வார். உதாரணமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்ற ஆயத்து இறங்குமானால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்று 4 தடவை சொல்லிக் கொள்வார். இதனால் அவர்களுக்கு பாடத்தை கவனிக்கவும் முடியல, மனப்பாடம் பண்ணவும் முடியல. இப்படி 4 தடவை சொல்வதற்குள் சில ஆயத்துகள் ஓடி போய்விடும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் சிரமப்பட்டார்கள். ஏன்னா இந்த உம்மத்தின் கடைசி வரை பாதுகாக்க வேண்டுமே,
குரானை அல்லாஹ் பாதுகாப்பதாக வாக்களிச்சான். அல்லாஹ் பாதுகாக்கிறான், எப்படி பாதுகாக்கிறான்னா ஓத வச்சுதான் பாதுகாக்கிறான். குரானை பாதுகாக்கிறான் தான் ஒரு மீதி இருக்கிற ஒரு குரானை கொண்டு வச்சு அழகா பாதுகாக்க முடியும். ஒரு உள் குரானை கொண்டு போய் மீதியத்தில் வச்சா பாதுகாக்க முடியும். ஆனா அந்த மீதியத்தில் வைக்கக்கூடிய பாதுகாப்போ ஜூல வைக்கக்கூடிய பாதுகாப்போ அது உண்மையான பாதுகாப்பு அல்ல. செயல்முடக்கம் செய்யப்பட்ட பாதுகாப்பு. உள்ளே இருந்த ஜீவி யாருக்கு தெரியாது, உள்ளே உள்ள கருத்துக்களை ஓதுவதற்கு யாருக்கும் புரியாத நிலையில் உள்ள பாதுகாப்பு அல்ல. அப்படி நாடல. அது நான் உதாரணம் சொல்றது பழக்கம். ஒரு சிங்கம் ஒண்ணு ஜூல கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தது. ஜூவை பார்க்கறதுக்கானே போன நம்ம பையன் ஒருத்தர் மெதுவாக ஒரு குச்சி கொண்டு அந்த சிங்கத்தை குத்தலாம். அது தூங்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு குத்தின உடனே அப்படி ஒரு முழி முடிச்சு பார்த்து அந்த முழிக்கு என்ன அர்த்தம், மகனே என்னை நீ வெளியில விட்டு குத்தி பார்த்துருக்கணும் என்று அதுக்கு ஒரு அந்த முழிப்புக்கு அதுக்கான அர்த்தம் மறுபடியும் கண்டபிடிக்க. அது மாதிரி தூவிலையும் ஈசியத்தில் வச்சு பாதுகாத்தோம்னால் மௌத்தாக்கிற பாதுகாப்பு செயல்பாட்டுக்கு வராது. செயல்பாட்டுக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு. சீக்கியர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து பெஷாவருக்கு குடியேறும் பொழுது, ஆப்கானிஸ்தானை தாக்குற பொழுது சீக்கியர்கள் எல்லாம் பெஷாவருக்கு குடியேறி வரும் பொழுது அவர்களுடைய மத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். வரும்போது சொன்னார்கள், எங்கள் சமூகம் அனைத்துக்கும் இது ஒண்ணுதான் இருக்குது, இது போயிடுச்சா எங்க மதமே போயிடும் என்று சொன்னார்கள். அப்படி அல்லாஹால இந்த குரானை பாதுகாக்கவில்லை, ஒவ்வொருவருக்கும் திறந்த புத்தகமாக ஆக்கிவிட்டான். ஒவ்வொருவரும் புரிகிறார்கள், விளங்குகிறார்கள், தனக்கு சிந்தனை ஏற்படுவதெல்லாம் அதை பற்றி சிந்திக்கிறார்கள். நம் சமூகம் மட்டுமல்ல சகோதர சமயத்தவர்களும் இன்று சாதாரணமாக அதை ஓதிக்கொண்டிருக்கின்ற காட்சி, அதனுடைய பொருளை தெரிந்து கொண்டிருக்கின்ற காட்சி அல்ல. அதை எல்லோருக்கும் சேர்க்கக்கூடிய முறையில அதை பாதுகாத்ததுதான். இப்படிப்பட்ட பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழி இறங்குற பொழுது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். 75:16 வசனத்திலே, லா துஹர்ரிக்கு பிஹி லிஸானக லிதா ஜலபி இன்ன அரினா ஜம்அஹு வ குர்ஆனா, மனப்பாடம் பண்ணுவதற்காக நீ நாவை அசைக்க வேண்டாம், இனிமேல் நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தால் போதும், உடனே அந்த குரானை நான் உள்ளே பதிவு செய்துவிடுவேன். பதிவு செய்துவிட்டு எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுது அதை நான் சொல்ல வைத்து விடுவேன். குரானை நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தால், அல்லா பொறுப்பேற்றுக் கொண்டான், குரானை கவனித்துக் கொண்டிருந்தால் போதும், மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, உடனே நான் அதன் மனதில் பதிவு வைத்து எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது நான் ஓத வைப்பேன் என்பதாக ஒரு சிலத்திலே சொன்னான். 20:114 வசனத்திலே சொல்லுகிற பொழுது, வலா தாஜல் குர்ஆனின் கபனியை நிபுணா இணைக்க வகையும், வகி முடியிறதுக்கு முன்னாலேயே நீங்க அவசரமா குர்ஆன ஓத வேண்டாம், பகுர் ரப்பி சித்தினி எழுமா என்று சொல்லுங்கள் போதும், இறைவா எனக்கு ஞானத்தை அதிகமாக்கித்தான் என்று சொல்லுங்கள் போதும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுக்காக குறிப்பிட்டார். வேறொரு வசனத்துல தப்பிஸ்மஸ்வலாவில் ஒரு வசனம் வரும், தப்பிஸ்மல வரக்கூடிய ஒரு வசனத்தை, தனுக்குரி முக்க பலா தன்தா, நாம் ஓதுவோம் நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அல்லாஹ் பெருமானாருக்கு இந்த வகி எப்படி இறக்கினார், ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நேரடியாக ஓதி காட்டுவார்கள், அல்லது மனது உருவிலே வந்து ஓதி காட்டுவார்கள், அல்லது பெருமானாருக்கு அவருடைய உடல் ரீதியிலே அது ஒரு தடவை அவர்களுக்கு சொல்லப்படும், அவருடைய ஆன்மீக ரீதியிலே சொல்லப்படும், அதை உடனே அவர்கள் மரணம் செய்து விடுவார்கள். இந்த முறையில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதை அமைத்து கொடுத்தார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வகையில் அந்த 5 வசனங்களை பெற்றவர்கள் தன்னுடைய தொடவியரிடத்தில் வந்து சொன்னார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். கம்மிலுனி கம்மிலுனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், போர்த்துங்கள் என்றால் குளிர் சமைச்சல்தான் போர்த்துங்கள் என்பதாக நாம் மட்டும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு வேறு வகையான வழக்கங்களை சொல்கிறார்கள். அல்லாஹுடைய முஷாஹதா, அல்லாஹுடைய தொடர்பு, ஜிப்ரீலுடைய தொடர்பு பார்த்துவிட்ட பெருமானுக்கு இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே பிடிக்கவில்லை. உலகத்தில் உள்ள எதென்பாலும் அவர்கள் சிந்தனை செலுத்த விரும்பவில்லை. அவர்கள் அப்படி அல்லாஹ்வுடைய அன்பிலேயே அழிந்து தோய்ந்து விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே சொன்னார்கள், என்னை போத்துங்கள், என்னை உலகத்தில் உள்ள எதையும் காட்டாதீங்க, மனைவியை காட்டாதீங்க, மகளை காட்டாதீங்க, உள்ள உலகத்தை காட்டாதீங்க, பகலை காட்டாதீர்கள், இருட்டை காட்டாதீர்கள், இந்த ஜம்மிலுனி ஜம்மிலுனி போர்த்துக் கொண்டே, இது ஒரு நாள் என்றால் குளிர்காங்கி போத்தனால் என்று சொல்லலாம், ஆனால் தொடர்ந்து பெருமானார் போர்த்திக் கொண்டுதான் இருந்தார். அதனால் இன்னொரு தடவையில் ஒரு வசனம் இறங்குகிறது, இறங்கப்படுகிறது, யா இவள் முத்தம்மில், ஓ போர்வை போத்தி வரேன், அது ஒரு வசனம். இன்னொரு வசனம், யா இவள் முத்தத்தில் கும்பாந்தில் ஒரப்பக்க பக்கத்தில் என்று ஒரு வசனம். அடுத்து நாம் அதை பற்றி சொல்ல இருக்கிறோம். போர்வை போத்தி வரை எழுந்திருங்கள், போர்வை போத்தி வரை எழுந்திருங்கள் என்று அல்லாஹ் சொன்னது அன்னைக்கு பிடிச்ச பயம் போர்வையிலேயும் இருந்தார்கள் என்பதல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திலிருந்து துறவு மனப்பான்மைக்கு அவர்கள் சென்று விட்டார். துறவு மனப்பான்மை எதுவுமே வேண்டாம். இறைநேசர்களே முஷாஹதா என்று ஒரு தொடர்பு சொல்வார்கள்,
அல்லாவோடு அவர்களுக்கு ஒரு விதமான தொடர்பு கிடைத்துவிடும். தொடர்பு கிடைச்சிட்டா அதிலேயே அந்த அன்பிலேயே அழிந்து தோய்ந்து போயிடுவார்கள். உலகத்துள்ள எதை பற்றியும் அவர்கள் பெருசாக நினைக்கிட மாட்டார். அப்படி ஒரு நிலையில் அவர்கள் நாயின் செலவாக அடைந்து விட்டார்கள். எதுவுமே அவர்களுக்கு பிடிக்கவில்லை, எல்லாமே கசந்தது. அந்த நேரத்தில் தான் வகி திரும்ப வரவில்லை, வந்த வகி திரும்ப வரவில்லை, திரும்ப வரவில்லை, நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். சாதாரணமாக தமிழ்ல ஒரு படம் எழுதுவார்கள், சின்ன சின்ன ஆசை பெத்தவளுக்கு பெறப்பெற ஆசை என்று சொல்வார்கள். அதாவது சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் ஆசை வரும். அது மாதிரி ஒரு தடவை அல்லாவுடைய அந்த தொடர்பு கிடைத்த உடனே அடுத்து வகி வர வேண்டும் என்று பெருமானார் எதிர்பார்த்தார்கள். வரவில்லை, பல நாட்களாக வரவில்லை, பல மாதங்களாக வரவில்லை. அதனால் பெருமான செல்லதாரித்தம் அவர்கள் ரொம்பவும் சங்கடமான நிலைக்கு ஆளாயிருந்தார். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் மலையில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முயற்சிக்கப் போவார்கள். வகி வரவில்லை, அந்த வகியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்த அவர்கள், நமக்கு இனிமே வராதோ, நமக்கு இனிமே வராதோ, அந்த தொடர்பு கிடைக்காதோ, அந்த இன்பம் எனக்கு கிடைக்காதோ என்று நினைத்து போய் மலையில் ஏறி தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்வார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எத்தனையோ தடவைகள் தற்கொலைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சித்து விட்டார்கள். ஏன், அந்த இன்பம் கிடைக்காத காரணத்தினால், அந்த பேரின்பம் தவறிவிட்டது என்பதற்காக அவர்கள் அப்படி ஒரு நிலையை அடைந்த பொழுதுதான் சில பல காலங்களாக வழி வரவே இல்லை. ஆரம்பத்தில் வந்து 5 வருடத்தோடு சரி, அதற்கு பிறகு வரவே இல்லை. பிறகு ஒரு நாள் யதார்த்தமாக காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இவரை வைத்தலாம் பழைய உருவி திரும்பவும் வருகிறார். திரும்பி பார்க்கிறார்கள், வானத்துக்கும் பூமிக்கும் ஒட்டாத ஒளி. அந்த ஒளியை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ்வுக்கு மூச்சு வந்தது. ஆஹா, நாம் நம்மை கைவிட்டு விடவில்லை, வந்து விட்டது என்று நினைத்து மறுபடியும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்த வகி, யாயுகள் முத்தஃபிர் கும் ஃபான்கிர் என்பதாக வசனம், அடுத்த வசனம் அருளப்பட்டது. போரை போச்சிக் கொண்டிருப்பவரே, கும் பாங்கு, வீறு கொண்டு எழுந்தீர்கள், மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்யுங்கள், வரப்பக்க பக்கப்பேர், உங்களுடைய இறைவன் தான் பெரியவன், இந்த உண்மையை உனக்கு உரைக்க செய்யுங்கள், ஒத்தியாபக பத்தாசிர், உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக ஆக்குங்கள், வர்ரூஜி தப்பாகச்சொல், அசுத்தத்தை உங்களை விட்டு விரட்டி விடுங்கள் என்று அடுத்த வசனம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து வழிகள் வழி வர ஆரம்பித்தன. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் நிலைமைகளுக்கு தோதுவாக, சந்தர்ப்பங்களுக்கு தோதுவாக அல்லாஹு தஆலா இந்த வகியை 23 ஆண்டுகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அருளிக் கொண்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த காலம், அதற்கு பிறகு 13 ஆண்டுகள், மதீனாவிற்கு வந்து 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 23 ஆண்டுகளும் திருக்குறானுடைய வசனங்கள் அருளும் பெற்றன. மக்காவில் இருக்கும் போது அருளப்பட்ட வசனங்களுக்கு மக்கி என்பதாக பெயர், மதினாவில் இருக்கும்போது அருளப்பட்ட வசனங்களுக்கு மதனி என்பதாக பெயர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை 23 ஆண்டுகளாக சந்தர்ப்பங்களுக்கு தக்கவாறு அல்லாஹ் அருளியிருந்தார். இந்திய வேதங்களுக்கெல்லாம் இது வித்தியாசமான இறக்குதல். இதற்கு முன்னால் உள்ள வேதம், அதாவது தௌராத் வேதமாக இருக்கட்டும், இஞ்சி வேதமாக இருக்கட்டும், அல்லாஹ் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் மொத்தமாகத்தான் சொல்லுவான். ஒரு வேதத்தை அப்படி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்றாரு, 10 கட்டளைகள் என்று சொல்வார்களே, அது பலகையில் அப்படி மொத்த சட்டத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவது பழக்கம். மொத்த சட்டத்தை கொடுத்த பொழுது அந்த மக்களால் ஏற்க முடியாமல் போனது. அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு செய்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா, குர்ஆனுடைய வசனங்களை அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு 23 ஆண்டுகள் அல்லாஹ் இறக்கதுதான் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய கிருபை. ஏனென்றால் மற்ற சமுதாயத்தவர்கள் மொத்தமாக உத்தரவுகளை சொல்லப்பட்ட பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாதனால் அல்லாஹு தஆலா என்ன செய்தார் தெரியுமா, வரபாயனா பௌக்கும் தூர தூரிக்கு நான் மலையை தலைக்கு மேல தூக்கி சட்டத்தை ஏத்துக்கிறீர்களா, படுவா போட்டு சாவடிக்கிட்டா என்று கேட்டான். திருக்குறளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தூரிக்கு நான் மலையை அப்படி தலைக்கு மேல் தூக்குறான், இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் போட்டு விடு என்று சொன்னபொழுதுதான் ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி மொத்தமாக கொடுக்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை கொஞ்சம் கஷ்டம். சாதாரணமாக நம்ம ஆபீஸ்லயும் சரி அல்லது பள்ளிக்கூடத்திலும் சரி சட்டங்கள் எல்லாம் மொத்தமா போட்டாங்கன்னா ஒரு திகைப்பு ஏற்பட்டுரும், எப்படி இதை கடைபிடிக்கிறது என்ற நிலம் ஏற்படும். ஒரு 2 நாளைக்கு 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு சட்டம், 1 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு சட்டம், அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்கா சட்டம் போட்டோம்னா அது ஏற்படும்.
அந்த முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த இந்த பேரருள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்பவங்கள் சம்பவத்திற்கு தக்க முறையிலே அழைக்கப்பட்டுவிட்டது. அது மட்டுமல்லாமல் செயல்படுத்துவதற்கு மிக எளிதாக இருந்தது. கணியத்திற்குரிய பெருமக்களே, 23 ஆண்டுகள் செயல்படுத்துவதற்கு எளிதாக இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ, குர்ஆன் என்ன சொல்லிச்சோ, அதை ஒரு சமுதாயம் அப்படியே செயல்படுத்திய அல்லாஹு தஆலா வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பை நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்திருக்கிறான். அவர்களுடைய சமுதாயத்தவர்கள் முழு சட்டங்களையும் செயல்படுத்தினார், செயல்படுத்தி அதனுடைய லாபங்களை கண்டார்கள். இப்பொழுது நாம் சொல்லலாம் அல்லவா, அது ரசூல் காலத்துல அதெல்லாம் ரசூல் சொன்னாங்க, நம்மளாலாம் செயல்படுத்த முடியுமா என்று நாம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சமுதாயமே 23 வருஷமா செயல்படுத்தி அதனால் உள்ள லாபத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டா, குர்ஆன் சொல்றபடிலாம் நம்ம நடக்க முடியுமா? எத்தனை பேர் கேட்கிறாங்க, குர்ஆன் சொல்றபடிலாம் நடக்க முடியுமா? குர்ஆன் சொல்றபடி நடந்தா வாழ முடியுமா? இப்படி இன்றும் கூட எலும்பு இல்லாத நாட்டினால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி குர்ஆன் சொல்றபடி நடந்தா நம்ம பிச்சைக்காரனாத்தான் ஆகணும் இப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஆனால் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா, ஒரு 23 வருஷ சமுதாயத்திற்கு குர்ஆனை கொடுத்து அவர்கள் நடக்க வைத்து அதனுடைய லாபத்தை அவர்களை அடைய வைத்து நமக்கு கண் முன்னால் காட்டிவிட்டார். நடக்க முடியாது என்று சொல்லாதீர்கள், நடந்திருக்கிறார்கள், அவர்கள் சிறப்பை அடைந்திருக்கிறார்கள். அதற்கு அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் ஆரம்ப காலத்திலே ஒரே ஒரு துணியைத்தான் உடுத்தியிருப்போம். அதுதான் மேலாடை, அதுதான் கீழாடை, அதுதான் உள்ளாடை, அதுதான் வெளியாடை, ஒரு ஆடைதான். அதையே நாங்கள் கழுத்திலே ஒரு சுருக்கு போட்டு முடிச்சு போட்டு கொண்டு தொழுவோம். தொழும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நேரத்தில் சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாம் பின்னால் நின்று தொழுகிற பொழுது பெண்களை நீங்கள் தலையை தூக்கி விட வேண்டாம், அவர் சஜிதாவிலிருந்து அவசரமாக சஜிதாவிலிருந்து தலையை தூக்கி விடாதீர்கள். ஏனென்றால் ஆண்கள் தொழுகிறார்கள், அரைகுறை ஆடையோடு தொழுகிறார்கள். எனவே அவர்கள் நன்கு நிமிர்ந்த பிறகுதான், நன்கு சஜிதாவிலிருந்து தலை தூக்கிய பிறகுதான் நீங்கள் தூக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். சொல்லுகிற அளவிற்கு நிலைமை மிகவும் சங்கடமாக இருந்தது. இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்ட புதிதிலே அவ்வளவு சிரமமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கிறேன், இந்த அபூ ஹுரைரா உள்ளாடை வேறு, வெளியாடை வேறு, ஜுப்பா வேறு, தலப்பகை வேறு, மூக்கு துடைப்பதற்கு கதர்பட்டு துணி வைத்திருக்கிறான் இந்த அபூ ஹுரைரா. கதர்பட்டு என்பது அன்றைய காலகட்டத்தில் அரபு நம் தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்து சென்றிருக்கிறார். கதர்பட்டு துணி மூக்கு துடைப்பதற்கு வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா எவ்வளவு செல்வத்தை எங்களுக்கு தந்துவிட்டார் என்பதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொல்கிறார். என்ன செய்தி என்றால், பெருமானாரை நாங்கள் நம்பியதனால் மோசம் போயிடல, வாழ்க்கையில உடுத்துறது துணி இல்லாம இருந்தோம், இன்னைக்கு எவ்வளவு செழிப்பாக இருக்கோம் தெரியுமா? அபூ ஹுரைரா சொல்கிறார். ஹப்பாபுன் அரத்ரலில்லா என்ற ஒரு சஹாபி, அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நானும் எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது, ஒரு தற்காப்பு யுத்தத்திற்கு போன பொழுது எங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, தண்ணியும் இல்லை, பேரிச்சமனும் இல்லை. அப்பொழுது என்னை பார்த்து சொல்வார்கள், அப்பா இந்த இலைகள்ல நம்ம சாப்பிடுற மாதிரி இலை ஏதாவது பறிச்சு வாங்க என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்குத்தான் காற்று உள்ள இலைகளை பற்றி தெரியுமே, எந்த இலை சாப்பிடலாம் அந்த மாதிரி இலையை பறித்து வாங்க என்று சொல்வார்கள். நான் பறித்து வருவேன், பெருமானாரும் நானும் ஆடு மாடுகள் கொண்டு அந்த தலையை சாப்பிட்டு பல நாள் உயிர் வாழ்ந்திருக்கிறோம் எனக்கு நினைவு இருக்கிறார். ஆனால் இன்று நான் சில்லறை காசுகள் போட்டு வைத்திருக்கின்ற படுக்கை விரிப்பின் கீழால் போட்டு வைத்திருக்கின்ற இடத்திலே பார்க்கிறேன், 40,000 ரூபாய் கொட்டி கிடக்கிறது. சில்லறை காசுகள் போடுற இடத்திலேயே 40,000 ரூபாய் கொட்டி கிடக்கிறது. அவ்வளவு செல்வாக்கு எங்களுக்கு வந்து விட்டது. அதற்கு சப்பாபன் அரசரது இல்ல அவர்கள் சொல்கிறார். வரலாறு நாம் படிக்கிறோம், அது என்ன சிந்தனை உண்டாக்குறது என்பதை நாம் சிந்திப்பதில்லை. அதற்கு அப்துல் ரஹ்மான் ரவுஃபுல்லாவுடைய வரலாற்றை பார்த்திருக்கிறோம். நோன்பு திறக்கிற நேரத்தில் கஞ்சி கொண்டு வருகிறார், இனிப்பான கஞ்சி கொண்டு வருகிறார். அந்த கஞ்சியை பார்த்த உடனே அதற்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு சொல்றாங்க, இவ்வளவு நோன்பு திறப்பதற்கு ஸ்பெஷல் கஞ்சி, இனிப்பு கஞ்சி கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் செல்வாக்கானே, அல்லாஹ் தாலா ஒண்ணுக்கு பத்தா தர்றான்னு சொன்னது மறுவையும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எல்லாத்தையும் உலகத்துல தந்துட்டு நமக்கு கணக்கு சரியா போச்சுன்னு அங்கு காட்டிடுவானோன்னு பயமா இருக்குதுங்களா? மறுமைக்கு நாம் செல்கிற பொழுது உனக்குத்தான உலகத்திலே தந்துட்டானே, நீ இங்க வந்து நிற்கிறேன்னு அல்லாஹ் நீ சொல்லிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு எனக்கு தந்துட்டான், அவ்வளவு செல்வாக்கு எனக்கு தந்து விட்டான்,
ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் நவ்ஃபரைல்லா, இவையெல்லாம் ஜீவிய வார்த்தைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, குர்ஆனுடைய போதனைகளும் சரி, அதன்படி நடந்ததனால் முன்னேற்றம் தான் கிடைத்தது தவிர சரித்திரம் கிடைத்ததாக யாரும் எண்ணக்கூடாது, சரித்திரம் பிடித்து விடுவோம் என்று யாரும் எண்ணக்கூடாது என்பதற்கான வரலாற்று சித்திரங்கள். ஹஜ்ரத் அபூ மசூத் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல எங்கிட்ட தர்மம் கொடுங்கப்பா தர்மம் கொடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. நாங்க தர்மம் வாங்குற நிலையில தான், தர்மம் கொடுக்கிற நிலையில இருந்தோம். சஹாபியில ஒரு வரலாறு சொல்வார்கள், ஒரு மனிதர் நோம்பனுடைய பகல் நேரத்துல உறவு கொண்டு விட்டார். உறவு கொள்ளக்கூடாது, அவர் உறவு கொண்டு விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். யார சொல்லா நான் செஞ்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு மாதம் நோன்பு வைக்கணும், இந்த ரமலான்ல வைக்க முடியாம தான் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், இன்னும் ரெண்டு மாசம் நோன்பு நான் எப்படி பொறுமையா இருக்க போறேங்க, ரமலான்லயே என்னால பொறுமையா இருக்க முடியலையே, ரெண்டு மாசம் பனிஷ்மெண்ட்ல எப்படி நான் பொறுமையா இருக்க முடியுங்கிறாரு. அசநாளைக்கு சிரிச்சிட்டார். சரிப்பா, அப்புறம் அறுபது மிக்கிருக்கு சாப்பாடை கொடுக்குற யாருக்கு மிக்கி இருக்கா, அறுபது மிக்கி இருக்கான்னு சிரிக்கிறார். சுல்லாய் செலவாருக்கம் சரி, ஆணை கொடுத்து விடுகின்றார்கள், அப்பவும் சிரித்தார். அப்படி உட்கார்ந்து ஒரு ஆண் யதார்த்தமா ஒரு கூடை நிறைய பேருக்கு மூலத்தை கொண்டு வந்தார். பார்த்தார்கள், இருந்தாண்டு ஒன்னும் வழி இல்லை, சரி நோன்பு சொன்னாலும் அதுவும் முடியாது. அந்த பேட்டு மூலத்தை கொடுத்து இதை கொண்டு போய் மதினாவுள்ள ஏழைகளுக்கெல்லாம் நீ பகுந்து கொடுத்து உன் குற்றம் சரியா போயிரும் செலவா இருக்கிறாங்க. யார சொல்ல, என்னையுடைய இலக்கியா கொண்டு சொன்னீங்க, என்னை விட ஏழைக்கா கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. திரிச்சுட்டு போய் சாப்பிடுங்க. இப்படி ஒரு வரலாற்றை பார்க்கலாம். என்னன்னா அவ்வளவு ஏழ்மையாக இருந்தார்கள் அந்த நேரத்தில். பெருமானார் எங்களுக்கு தர்மம் கொடுங்க, தர்மம் கொடுங்க, ஆயத்து வரைஞ்சிட்டே இருக்கும், தர்மம் தர்மம் தர்மம், எங்கிருந்து தர்மம் கொடுக்கறது, தர்மம் கொடுங்கள் என்று சொல்வார்கள். உடனே நாங்க போய் ஒரு நாள் ஊதியத்தி குடும்பத்துக்கு கொடுக்காம தர்மம் கொடுப்போம். உழைச்சி போய் நாங்க தண்ணீர் அறைத்து ஏற்றம் அறைத்து ஒரு நாள்ல கிடைக்கிற அந்த காசை கொண்டு போய் நாங்க தர்மம் கொடுப்போம். வீட்டுக்கு கொடுக்காம தர்மம் கொடுப்போம். தர்மம் கொடு தர்மம் கொடுக்கிற சொல்லா சொல்றாங்க, நம்ம எப்படி கொடுக்காம இருக்கிறது. ஆனால் வைநலி அகதினா லமியாச்சால், இன்று எங்களிலே ஒவ்வொருவருக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கிறது. ஆனால் கொடுக்க சொன்ன கண்மணி சல்லாலே செல்லம் காணவில்லை, கொடுக்க சென்னை என் கண்மணி நாயக் செல்லல்லாலே செல்லம் அவர்கள் இருக்கவில்லை, பமாத்தாகிவிட்டார். ஆனால் எங்களிடத்தில் இன்று லட்ச ரூபாய் இருக்கிறது. எல்லா செலவும் போக ஒவ்வொருவரிடத்திலேயும் லட்ச ரூபாய் இருக்கிறது என்பதாக அபு மசூத் அன்சாரி அவர்கள் சொல்றாரு, புகாரிலே காட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றியதன் காரணத்தினால் அல்லது இந்த குர்ஆனை பின்பற்றியதன் காரணத்தினால் ஏழையாக போனார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருவரும் அயல் நாட்டு கவர்னராக, அயல் நாட்டு தூதராக, போர்படை தளபதியாக பெருமானார் காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவருடைய சரித்திரத்தை பார்த்தோமையானால் மிக பிரமாதமாக போற்றப்படக்கூடிய நிலையில் தான் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது எதற்கு சொல்கிறோமையானால், ஏன் 23 வருடமாக அல்லாஹ் இதை பிரித்து அனுப்பினான், ஒட்டுமொத்தமாக ஒன்றாகவே அனுப்பியிருக்கலாமே என்றால், ஒன்றாக அனுப்பிய சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து சீரழித்து போய்விட்டது. எனவே அது மாதிரி இந்த உம்மத்த முகமதியா ஏற்பட்ட கூடாது என்பதற்காக வேண்டி அவ்வப்போது தப்பப்போது உள்ள சட்டங்களை அல்லாஹ் இறக்கினான், இறக்கி செயல்படுத்தி காட்டி உலகம் உள்ளளவும் இந்த குர்ஆனை கொண்டு நடக்க முடியும். முதல் தர உம்மா, முதல் சமுதாயம், முதல் தர முஸ்லிம்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அங்கு அற்புதமாக அறிவித்திருக்கிறான். அன்பான பெருமக்களை, எனவேதான் 23 ஆண்டுகளாக இறக்கப்பட்டது. 23 ஆண்டுகளாக இறக்கப்படும் பொழுதெல்லாம் தேவைகளுக்கு ஏற்பதான் ஆயத்தை இறங்குவது வழக்கம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்திற்கு ஒரு தடவை அதை ஒழுங்கு கொள்வார்கள். எப்படி லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல எப்படி இருக்கிறதோ அப்படி ஒழுங்கு கொள்வார்கள். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எப்படி இருக்கிறது, இப்பொழுது இருக்கிற மாதிரி லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல எப்படி இருக்கிறது, இப்போது நாம் குர்ஆனை பார்க்கிறோம் இப்படி இருக்கிறது. ஆனால் இறங்கியதோ இஸ்ரா என்ற சூரா 30வது ஜுஸ்ல இருக்குது, அதுதான் முதல் இறங்கு. 29வது ஜுஸ்ல ஆயுகள் முத்தத்தில் இரண்டாவதா இறங்கு. எனவே மேலும் கீழுமாக சமயத்துக்கு தக்க, நிகழ்ச்சிகளுக்கு தக்க அப்பப்போது இறங்கியது எல்லாம் நடிகன் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்தில் ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை அதை சூராவை ஒழுங்குபடுத்துவார்கள். இந்த வசனத்துக்கு முன்னால் இந்த வசனம், இந்த சூராவுக்கு முன்னால் இந்த வசனம் என்று லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருப்பதை போன்று ஒழுங்குபடுத்துவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வருடத்திற்கு ஒரு தடவை அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி இதை தரிசிவார்கள். ஒரு வருடத்தில் இறங்கிய வசனங்களை எல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸுடைய தர்தீபிலே இந்த வரிசையிலே அடுக்கி கொடுப்பார்கள். மறு வருடம்
அடுத்த வருடம் இறங்கியதையும் சேர்த்து அடித்து கொடுப்பார்கள். இப்படியாக 23 வருடங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு 23 வருடம் பெருமானார் வஃபாத்தாகிற வருடத்திலே அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை சரி செய்து கொடுத்தார். 2 முறை குர்ஆன் முழுக்க இறங்கியவுடன் 2 முறை சரி செய்யப்பட்டு முழுசாக தண்ணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இதை போன்று வரிசைப்படுத்தப்பட்டு விட்டது. இறங்கியது முன்பின்னாக இருந்தாலும் வரிசை இதை போன்று வரிசைப்படுத்தப்பட்டு விட்டது. வரிசைப்படுத்தியது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களிடத்திலே எவ்வளவு முடியுமோ அதை மனப்பாடம் பண்ண சொன்னார்கள். அவரவர்கள் மனப்பாடம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவரவர்களுக்கு முடிந்தது ஒரு சில சூறா ஒரு ஆயத்து இப்படி மனப்பாடம் பண்ணினார்கள். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனித்தனியாக அதை எழுதி வைத்தார்கள். தனித்தனியாக எழுதி வைத்தார்கள். வகி இறங்கும் பொழுது உடனே யாராவது இருந்தால் இதை எழுதி வைத்தோங்கள் என்று சொல்வார்கள். உடனே எழுதி வைத்துவார்கள். இந்த வசனங்களுக்கு எதுவுமே குழம்புவதற்கு வேலை இல்லாமல் முழுமையாக எழுதி வைக்கப்பட்டு விட்டது. ஒரு பிரதியாக எழுதலையே தவிர இந்த இத்தனை வந்திருக்குது என்றால் ஒரு 5 வசனத்தை ஒருவரை கூப்பிட்டு எழுதுங்கள் என்று சொல்வார்கள். தண்ணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு காத்தி எழுத்தாளராக 23 நபர்கள் செயல்பட்டிருக்கிறார். 23 நபர்கள் எழுத்தாளர்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்திற்கு குர்ஆன் வருகிற பொழுதெல்லாம் எப்படி வருஷத்துக்கு ஒரு நபர் என்று கணக்கு வைக்க வேண்டாம். மொத்தமாக 23 நபர்கள் யார் யார் எந்த நேரத்தில் கிடைத்தார்களோ அவர்களை உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி வச்சிருவார்கள். எல்லாமே மரப்பட்டைகளிலேயோ அல்லது இலை சுவடுகளிலேயோ சோட்டி முறையிலே அது எழுதப்பட்டு முழுமையாக எழுதப்பட்டு விட்டது. இதிலே ஒரு சின்ன புகாரிலே வருகின்ற ஒரு அதிசயமான ஒரு செய்தி, கிறிஸ்தவன் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் அவனிடத்தினுடைய அறிவை பார்த்து அவனையும் எழுத்தாளர் பணியிலே சேர்த்தார்கள். அவனும் சில குர்ஆனுடைய வசனங்களை எழுதி கொடுத்தான். எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த ஊதியம் புத்தனுக்கு என்னென்ன பொன்சா தெரியல, திரும்பவும் கிறிஸ்தவனா மாறிவிட்டான். சரி தொலைது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டி விட்டார்கள். திரும்பவும் கிறிஸ்தவனா போயிட்டான். அவனை விரட்டி விட்டார்கள். புகாரில வர்ற தகவல் அவன் போயிட்டான். போனவன் காத்து வாக்கல இப்படி சொல்லிட்டு போயிட்டான், முகம்மது நான் எழுதி கொடுத்ததான் படிச்சுட்டு இருக்கிறாரு, முகம்மது நான் எழுதி கொடுத்ததான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டான். இந்த செய்தி பெருமானார் காதுக்கு வந்தது. குர்ஆன் சம்பந்தமான செய்தி அல்லவா? குர்ஆன் சம்பந்தமான இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உலக அந்த பெருசா பிடிச்சு கொடுமே என்று கருதிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் சொன்ன சொல்லை பூமி நம்பாது, இவன் சொன்ன சொல்லை பூமி நம்பாது, எனவே இவனுடைய பிரேதத்தை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்று பத்துவாக்கினார்கள். இவனுடைய பிரேதத்தை பூமி ஏற்றுக்கொள்ளாது என்று பத்துவாக்கினார்கள். விழுந்து செத்தான். செத்த உடனே அவனை திருப்பி அடக்கினார்கள். காலையில் பார்த்தா குழிக்கு மேல வந்து கிடக்கிறான். காலையில் குழிக்கு மேல வந்து கிடக்கிறான். மறுநாள் அந்த சொந்தக்காரங்கள் எல்லாம் போய் ஆழமாக கிணறு அளவு தோண்டி உள்ள போட்டு பேசிட்டு வந்தாங்க. மறுநாள் காலையில் பார்த்தா மேல வந்து இப்படி பல நாட்கள் பொதித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் சொன்னதை பூமி ஏற்காது, குர்ஆனை நான் சொன்னேன் என்பதாக சொல்கிறார். இவனை இவன் சொன்னதை பூமி நம்பாது, பூமி நம்பாது, எனவே இவனுடைய பிரதத்தை பூமி ஏற்காது என்று சொன்னார்கள். கடைசி வரை அவன் வெளியில் கிடந்த அப்படி நாரி நாய் சாகிற மாதிரி செத்து ஊறி உடைந்து நாற்றம் எடுத்து கழுகு காக்காய்கள் எல்லாம் இறக்கி பிக்கி அப்படித்தான் அவனுக்கு கபரஸ்தான் ஏற்பட்டது. பூமி அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புகாரிலே ஒரு செய்தி சொல்கிறார். நம்பகமான எழுத்து, எழுத்தில் பதிவு செய்யப்பட்டது என்றால் அதில் எந்த விதமான விசிறுக்கும் வேலை இல்லாத தவறுக்கும் வேலை இல்லாத நம்பகமான எழுத்தாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி வைத்துவிட்டார்கள். ஆனால் ஒரு பிரதியில் ஒன்று சேர்க்கப்படவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை விட்டது. லௌஹுல் மஹ்ஃபூஸ் போன்றே குர்ஆன் அருளப்பட்டு விட்டது. ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டது. ஒரு சில இடத்திலே 2 ஜுஸ் இருக்கும், ஒரு சில இடத்திலே 1 சூரா இருக்கும், ஒரு சிலர் தேவைப்பட்டா கொள்வெல்லாம் மக்கள் நம்ம எல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் யாசின். நம்ம அந்த காலத்தில் இருந்தோம்னா யாசின் மட்டும்தான். ஏன்னா தாலிம் கிதாப்ல பார்த்தோம், குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னா இந்த யாசின் தான் மட்டும் அழுக்காயிருக்கும். நான் ஒன்றாம் சொல்றேன், நீங்க போய் பாருங்க. உள்ள குர்ஆன் எந்த குர்ஆன் வேணாலும் புரட்டி பாருங்க, யாசின் குர்ஆன் மட்டும் அழுக்கா இருக்கும். என்னடா ஓதுறவங்க மட்டும் யாசினத்தான் ஓதுறாங்க, மற்றது ஓதுறது இல்லை, அதனால அந்த அழுக்கு அது மாதிரி ஆகியிருக்கும். ஆனால் அருமை சஹாபாக்கள் எல்லாவற்றையுமே எழுதி வைத்திருந்தார்கள். 1 சூரா 2 சூரா இல்லாமல் முழுவதையும் எழுதி வைத்திருந்தார்கள். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் பெருமானார் வஃபாத்தானதற்கு பிறகு ஒரு துறவி முசைலமா தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டு தீர்ந்தார், துரத்தி கொண்டு திரிந்தான் முசைலமா. அவன் மீது போர் தொடுத்தார்கள். யமாமா என்ற நாட்டிலே ஒரு போர் தொடுத்தார்கள். அந்த போரிலே 70 ஹாபிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். உடனே அக்கர்த்த அபுபக்கர் இல்லாத 70 ஹாபிகள் கொல்லப்பட்டார்கள் என்பதை
ஏன் கொல்லப்பட்டார்கள், இதனால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை என்ன செய்வது என்று பரிசீலித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு உமர் இல்லா வந்தார்கள். அமீரல் மூமினி, குர்ஆனை உடனே ஒன்னா எழுதிடணும், குர்ஆனை ஒரு பிரதி எழுதிடணும், இனிமேல் இப்படி போனால் சரியில்லை, 70 பேர் ஆதரவு கொல்லப்பட்டு விட்டார்கள், எழுத வேண்டும் என்பதாக அதற்கு உமர் அவர்கள் வற்புறுத்தினார்கள். அபூபக்கர்ல சொன்னாங்க, ரசூலுல்லா காலத்துல செய்யாத எதையும் நான் செய்யற மாதிரி இல்லை, ஒரு செங்கலை கூட நான் புதுசா எடுத்து வைக்க மாட்டேன், அங்க உள்ளது இங்க எடுத்து வைக்க மாட்டேன், இங்க உள்ளது இங்க எடுத்து வைக்க மாட்டேன், ரசூலுல்லா என்ன செஞ்சாங்களோ அதுதான் செய்வேன் என்பதாக மறுத்து விட்டார்கள். ஆனால் உமர் விடவில்லை, இல்லை அமீருல் முஃமினீன், எப்படியாவது எழுதியாக வேண்டும், எழுதியாக வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்ல கடைசியில் ஒரு வகையாக அதற்கு அபூபக்கர்லுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுத்தஆலா இதமாக்கி விட்டார், சம்மதிக்கு வைத்து விட்டார். அதன் பிறகு அவர்கள் மிகச்சிறந்த ஹாஃபிளாகிய அவர்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வயதிலே அவருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஜெயித் பின் சாபித் யுத்த களத்திலே கலந்து கொண்ட ஒரு வீரர், 10 நபருக்கு எழுதப்படிக்கு கற்றுக் கொடுத்து விட்டார், அவர் விடுதலை அடைவார் என்று பதிர்களத்தில் அறிவித்தார்களே, அப்படிப்பட்ட முறையில் படித்தவர் தான் ஜெயித் பின் சாபித். அவரிடத்தில் இந்த பொறுப்பை சொல்லப்பட்டது. அப்பொழுது அவர் சொல்கிறார், மலையை தூக்கி என் தலை வைத்திருந்தால் கூட பரவாயில்ல, ஆனா நான் ரொம்ப சங்கடப்படுறேன், என ஒரு எழுத்து பிசைக்கிட்டா உலகம் உள்ளடவும் நான் பாதியாகிறேனே, ஒரு வார்த்தை பிசைக்கிட்டா உலகம் உள்ளடவும் நான் பாதியாகிறேனே, என்னால முடியாது. நல்லவர்களெல்லாம் சீக்கிரமாக விரிவிரி எழுதுவதற்கு, அதற்கு விளக்கம் எழுதுவதற்கு துணிய மாட்டார்கள், எனதான் தப்பு நடந்துச்சுன்னா அல்லாவுடைய வேகத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டானோ அல்லாவுடைய கோபம் மீது இறங்கிருந்தேன் என்று அவர்கள் அப்படியே பின்தங்கி விடுவார்கள், அதன் பக்கம் செல்லவே மாட்டார்கள். தகுதி தரவைகள் எவ்வளவு இருந்தாலும், ஆற்றல்கள் எவ்வளவு இருந்தாலும், குர்ஆனுக்கு விளக்கு எழுத குர்ஆனுக்கு எழுதுறது சீக்கிரத்தில் துணிய மாட்டார்கள், ஏன்னா அல்லாஹ் நாடாத ஒண்ணு நம்ம தப்பா எழுதிக்கா சமுதாயம் முழுவதும் தவறுவதற்கு காரணமாகிடுமே என்று அதேதான் மறுக்கிறார்கள். கடைசியில் அதற்கு உமர் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் சொல்ல சொல்ல அவர்களும் சம்மதித்து குர்ஆனை ஒன்று திரட்டினார்கள், ஒரு பிரதியாக எழுதி முடித்தார்கள். அந்த பிரதி ஹஜ்ரத் அபூபக்கர் அல்லாஹ்வுடைய கையகத்தில் இருந்தது. அபூபக்கர் அல்லாஹ் வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் அல்லாஹ்வுடைய கைக்கு வந்தது. உமர் அல்லாஹ்வுடைய வஃபாத்தின் பொழுது அவர்கள் தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவிடம் கொடுத்து விட்டார்கள். ஹப்ஸா நாயகத்தில் தான் அந்த ஜுஸ் இருந்தது என்பதை, ஒரு எழுதப்பட்ட ஒரு குர்ஆன் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் அல்லாஹ்வுடைய காலத்தில், உஸ்மான் அல்லாஹ்வுடைய காலத்தில் குர்ஆன் பல விதமாக, ஒவ்வொரு யாழ்ப்பாணம் தமிழ் வேறு, சென்னை தமிழ் வேறு, நெல்லைச்சீமை தமிழ் வேறு, சங்கத்தமிழ் வேறு என்று இருக்கிறது. இது மாதிரி அரபியிலே சில வார்த்தைகளுக்கு மொழியக்கூடிய மொழித்தல் வித்தியாசப்பட்ட பொழுது அதற்கு உஸ்மான்லா அவர்கள் அஃசானத்தில் ஒரு பிரதியை வாங்கி 6 பிரதிகள் எடுத்து குறைசுடைய லிபியில்தான் ஓத வேண்டும், யாழ்ப்பாண தமிழ் தான் ஓத வேண்டும் என்று சொன்ன மாதிரி குறைசுடைய இந்த அரபியில் தான் ஓதணும், மிஸ்ரு அரபியில ஓதக்கூடாது. மிஸ்ருக்காரங்கிட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா அவங்க இழுக்கிற இருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எனவே குறைசுடைய லிபியில் தான் ஓத வேண்டும் என்பதாக அவர்கள் சட்டம் ஏற்றி குறைசுடைய லிபியில் தான் உலகத்தில் யார் ஓதினாலும் குறைசுடைய லிபியில் தான் ஓத வேண்டும் என்று அவர்கள் 6 நாடுகளுக்கு 6 குர்ஆனை அனுப்பி பிரகடனப்படுத்தினார்கள். அதுதான் இன்று வரை நமக்கு நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் குர்ஆன் அருளப்பட்டது. அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அருளப்பட்ட இந்த குர்ஆன் இந்த சமுதாயத்தின் வழிகாட்டியாக இருக்கிறது. அதை ஒரு வசனத்தை நாம் பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக 1% நன்மையை பெறுவோம்.